மரணம் என்பது நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாகும். நாம் என்னதான் செய்தாலும் மரணத்திலிருந்து எவராலும் தப்ப முடியாது. அதனால்தான் என்னவோ அது அனைவரும் அச்சம் கொள்ளக்கூடிய ஒன்றாக உள்ளது. ஒருவரது மரணத்திற்கு காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த மரணம் பல வினோதமான மூட நம்பிக்கைகளுக்கு வழிவகுத்துள்ளது. இப்பொழுது மரணத்துடன் தொடர்புடைய மிகவும் பொதுவான மற்றும் வினோதமான மூட நம்பிக்கைகளை பார்க்கலாம். அவை ஒவ்வொன்றும் நம்ப முடியாதவாறு இருந்தாலும் தூக்கத்தை கெடுக்கும் வகையில் மிகவும் பயங்கரமானவையாக இருக்கும். மரணம் ஒரே நேரத்தில் 3 பேரை வேட்டையாடும் என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது. ஆகவே நீங்கள் நேசித்தவரின் மரணம் குறித்த செய்தியை கேட்டால் விரைவில் மேலும் 2 பேரின் மரண செய்தியையும் கேட்கலாம். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த மூட நம்பிக்கை உலகின் பெரும்பாலான நாடுகளில் மிகவும் பிரபலமாக உள்ளது. இது மிகவும் விசித்திரமான ஒரு மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கையானது 2 பெரிய போர்களுக்கு பின் பிரபலமாகிவிட்டது. இந்த மூட நம்பிக்கையின்படி 3 பேர் ஒரே தீக்குச்சியில் சிகரெட்டை பிடிக்க கூடாது. அப்படி பிடித்தால் அக்குச்சியின் மூலம் சிகரெட்டை பற்ற வைத்த 3 நபர் விரைவில் இறந்து விடுவார். ஆல்பர்ட் கிட்ச்காக்கின் திரைப்படங்களை நீங்கள் பார்த்திருந்தால் பறவைகள் எவ்வளவு பயமுறுத்துகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். பல கலாச்சாரங்களில் ஆந்தைகள் மற்றும் காகங்கள் மரணத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. ஒரு ஆந்தை இரவில் உங்கள் தலைக்கு மேல் வேட்டையாடினால் மரணம் உங்கள் அருகில் உள்ளது என்று அர்த்தம். ஆந்தைகளைப் போன்றே காகங்களும் மரணத்துடன் தொடர்பு கொண்டுள்ளன. அடிக்கடி 6 காகங்களை ஒரே நேரத்தில் பார்ப்பது மரணம் பெரும்பாலும் அருகில் இருப்பதை குறிக்கிறது. மெக்சிகன் பிளாக்விட்ஸ் மரணத்தின் பட்டாம்பூச்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வகை பூச்சி ஒருவரது வீட்டில் காணப்பட்டால் சமீபத்தில் இறந்த ஒருவர் அந்த வீட்டில் உள்ளோரை சந்திக்க வந்திருக்கலாம், அல்லது அந்த வீட்டில் நோய்வாய்ப்பட்ட ஒருவர் இறக்கப் போகிறார் என்று தென் அமெரிக்க மக்கள் நம்புகின்றனர். விசித்திரமான இந்த மங்கோலிய சடங்கு நிச்சயம் உங்கள் முடிகளை வெட்டுவதற்கு முன் 2 முறை யோசிக்க வைக்கலாம். இந்த மூட நம்பிக்கையின்படி இறந்து சுற்றி திரியும் ஆத்மாக்கள் ஒருவரின் தலைமுடியில் பற்றி கொண்டு வசிக்க தொடங்குகின்றன. எனவே மங்கோலிய மக்கள் பலர் தங்களின் முடியை வெட்டுவதற்கு முன் ஒரு சூரிய மருத்துவரை அணுகி அவர்களின் முடியில் ஏதேனும் ஆத்மா இருக்கிறதா என்று சோதித்த பின் வெட்டுவார்களாம். ஒருவேளை இவ்வாறு சோதிக்காமல் ஆத்மா ஒட்டியிருக்கும் போதே முடியை வெட்டினால் விரைவில் இறந்து விடுவார்களாம். இங்கிலாந்தில் மிகவும் பிரபலமான ஒரு மூட நம்பிக்கைதான் இது. இங்கிலாந்தில் உள்ள மக்கள் புதிதாக வேக வைத்த பிரெட்டை வெட்டும் போது அதற்குள் ஒரு வெற்று இடத்தை கண்டால் அது அந்த பிரெட் உள்ள மேஜையில் இருக்கும் ஒருவருக்கு மரணம் வரப்போகிறது என்பதை குறிப்பதாக நம்புகின்றனர். ஏனெனில் வெற்று இடம் ஒரு சவப்பெட்டியை குறிக்கக்கூடியதாம். ஜப்பானில் உள்ள மிகவும் பிரபலமான ஒரு மூட நம்பிக்கைதான் இது. ஜப்பானில் பெருவிரல், அதாவது பெற்றோர் விரல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எனவே ஜப்பானிய மக்கள் ஒரு மயானத்தை கடந்து செல்லும் போது அவர்கள் தங்களின் கட்டை விரலை மறைத்து கொண்டு செல்ல வேண்டும். இதனால் அது மரணத்தில் இருந்து அவர்களை பாதுகாப்பதாக நம்புகின்றனர். மற்றொரு பிரபலமான மூட நம்பிக்கை ஒன்றும் உள்ளது. அது மயானத்தை கடக்கும் போது மூச்சை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் அலைந்து திரியும் ஆத்மாக்கள் உடலினுள் நுழைந்து விடுமாம். பிரெட் மற்றும் கேக் இரண்டிற்கும் மரணத்துடன் ஒரு வித்தியாசமான தொடர்பு இருப்பதாக தெரிகிறது. கிறிஸ்துமஸ் அன்று கேக்கை எரிப்பது மிகவும் மோசமான சகுனமாக கருதப்படுகிறது. அதுவும் கேக்கை எரிக்கும் நபரை தேடி மரணம் வரும். எனவே இந்த கிறிஸ்துமஸ் அன்று நீங்கள் கேக்கை எரிப்பது பற்றி நினைத்து கொண்டிருந்தால் உடனே அதை தவிர்த்திடுங்கள். இப்பொழுது கூறப்பட்டுள்ள மூட நம்பிக்கைகளை பார்க்கும் போது நாம் எவ்வளவு அபத்தமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பது தெரிகிறது. எனவே இந்த முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளை நம்புவதை கைவிட்டு மரணம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.